இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோனாக்கா, மட்டன் குழம்பு. அதுக்கு பார்த்தீங்கனாக்கா, நான் ஒரு முக்கால் கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு பார்த்தீங்கனாக்கா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் வந்து அந்த வேகத்துக்கு தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அது மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் இல்லை ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் விட்டுணும். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி வச்சுக்கணும். ஆட்டுக்கறி குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோடு உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். ஆட்டுக்கறி குழம்புக்கு தேவையான பொருள், ஏற்கனவே ஆட்டுக்கறியை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கணும். அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகணுன்னு என்ன பண்ணும், அந்த கறிப்பட்டைலாம் வச்சுருக்கோம் இல்லையா, கறிப்பட்டை, கிராம்பு, அதெல்லாம் போட்டு நல்லா போட்டு வதக்கணும். அது கூட என்ன பண்ணுனாக்கா, ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு ஜீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு வாசனைக்காக போட்டு நல்லா போட்டு வதக்கணும். நல்லா போட்டு வதக்கின பிறகு என்ன பண்ணால், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிறதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டால் தான் பார்த்தீங்கன்னா அது பாத்திரத்தோட அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா போட்டு வதக்கணும். இந்த வெங்காயத்துக்கும் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தான் நல்லா வதங்கும். அது கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர மாதிரி கொஞ்சம் வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு தக்காளியை போட்டு நல்லா போட்டு வதக்கணும். கொஞ்சம் அது ஒரு நல்லா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆகும். நல்லா இந்த தக்காளியும் வெங்காயத்தை கூட நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த கறி வச்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அதை போட்டு நல்லா போட்டு கிண்டணும். நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு நல்லா போட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சாதான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு இது நல்லா அந்த தக்காளி அந்த வெங்காயம் அந்த வாசனை ஃபுல்லாக அந்த கறியோடு நல்லா போய் சேரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மிளகாத்தூள் வச்சுருக்கோம், பட்டை மிளகாத்தூள், அதுவும் போட்டு நல்லா போட்டு வதக்கி நல்லா மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுன்னு ஒன்று. இப்போ நல்லா அந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. நல்லா கொதி வந்தோன்னே இப்போ என்ன பண்ணும், மல்லித்தூள் வச்சுருக்கு இல்லையா, மல்லித்தூள் நல்லா கொத்தி நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கும். நல்லா வதக்கி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வச்சுக்கிறோம் இல்லையா, அதை போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மூணும். இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கறி கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நானுக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மேல்முடி போட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் எடுத்துடணும். இருந்து அஞ்சு விசில் வச்சு இறக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ தான் என்ன பண்ணும், வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஊற்றணும். நெக்ஸ்ட்டு மசாலா தூள் வச்சுருக்கோம் இல்லையா, கரம் மசாலா தூள், அது போடணும். அந்த நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி, புதினா. லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், வாசனைக்கு நான் ரொம்ப ஜீரகத்தூள் போடுவேன் எப்போதுமே.
அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோ. நல்லா கொதி வந்தபோது கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கதை ஊற்ற. இப்போ மசாலா தூள் வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டுதான் இப்போ நல்லா கொச்சிருச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ணலன்னாக்கா அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றணும். அதை ஊற்றி நல்லா கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு கிண்ணே பாருங்கள், கடை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. இப்போ சுவையான கறி குழம்பு தயார், ஆட்டுக்கறி குழம்பு தயார். நான் நானுக்குன்றதான் இவ்வளோ திக்காக எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் சாதுக்குன்னா கொஞ்சம் தனியாகவே நீங்கள் இது பண்ணிக்கணும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏன்னா ஒரு குறந்தாகும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.